அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் இருக்காது. அப்பதான் விளைவிக்கிறோம். இங்கேயே எடுத்துட்டு வந்திருக்காங்க, இது எங்கேயும் கிளப்பிட்டு வந்திருக்கிறோம், அது விளைவிக்கிறோம். உங்களுக்கு பெங்களூரோட சமீபத்தில் அந்த நாளைக்கு வந்து சம்பவம் நடந்துக்கிறது தெரியும். என்ன வேண்டாம் ஒருத்தர் வாட்சி வந்து கொடுப்பாரு, இந்த வாட்சி வெறுங்க நீட்டு வாட்சி வந்துருங்க. அப்புறம் என்னடா அந்த சோதனை வந்து பார்த்தா அந்த கம்பெனில போய் வாட்சி 400 ரூபாய்க்கு அந்த ஆசிரமத்துக்கு பில் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த பில்லை எடுத்துட்டு வந்தாங்க பாரு, 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இந்த வாட்சி எடுத்து கொடுக்குறேன், உலகத்தில் இல்ல ஒரு பிராண்ட்ல இல்லாத ஒரு வாட்சி எடுத்து கொடு. அதுதான் டைட்டன் எடுத்து கொடுக்குறேன், அதுதான் சித்திரம் எடுத்து கொடுக்குறேன், இல்லாத ஒன்று எடுத்து கொடுப்பா. அப்ப மேல இந்த ஆசிரமத்துக்கு போட்டு மருமையின்னு போட்டு ஒன்று எடுத்து கொடு. அதுதான் இப்ப இருக்கிற 400 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் வச்சுக்கிட்டு அதை வந்து தந்திரமா எடுத்துறான். அவ்வளவுதான், கடையில வாங்கிட்டு வந்தா எடுத்துறான். அப்ப இந்த மாதிரி மோதிரம் தர்றது, வாட்சி தர்றது, லிங்கம் தர்றது எல்லாம் ஒரு செட்டிங் தான், செட்டிங் பண்ணி செய்யலாம். அதனால இந்த மாதிரியான ஒரு அதிசயங்களை செஞ்சு காட்டின உடனே நீங்க ஏமாந்துடக் கூடாது. கண்ணுக்கு முன்னாடி சில ஆட்சியத்தை செஞ்சு காட்டினாலும் அதை சோதிச்சு பார்க்கணும். எப்படி அற்புதங்கள், நபிமார்களுடைய அற்புதங்களை வந்து சோதித்து பார்த்தா நம்பினாங்க. அப்ப இந்த அற்புதங்களை சோதிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சாதாரண தன்மை தந்திரம் இருக்கும், ஒரு ஏமாற்றுதல் இருக்கும், ஒரு கஞ்சத்து வித்தை இருக்கும், வேற ஒன்னும் அதுல அற்புதம் ஒண்ணு இருக்காது. இதுல கவனமா இருந்தோம் சொன்னா நம்மளை யாரும் ஏமாத்திர முடியாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவங்க நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்படுறவங்களுக்கு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரியும் இல்லையா? நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் தெரியும், நரகத்தை பத்தி தெரியும், மகசூரை பத்தி தெரியும், அவர்கள் பகுதியை பத்தி தெரியும், பல விஷயங்கள் அவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். இந்த நபிமார்களை பொறுத்த வரைக்கும் சில மக்கள் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, மறைவாய் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் நபிமார்களுக்கு தெரியும், நபிமார்களுக்கு தெரியாத செய்திகளை ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மறைவான விஷயங்கள் நபிமார்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது நினைக்கிறாங்க. பாருங்க, இது பற்றிய ஒரு ஞானத்தை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 22வது அத்தியாயத்தில் 26, 27, 28 வசனங்கள்ல ஒரு செய்தியை சொல்றான். என்ன சொல்றான் கேட்டா, ஆலிமுல் கைப், அல்லாஹ் வந்து மறைவானதை அறியக்கூடியவன், தனது மறைவான விஷயத்தை யாருக்கும் காட்சி தரமாட்டான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் ஆலிமுல் கைப், அல்லாஹ் மறைவானதை அறியக்கூடியவன், தன்னுடைய மறைவான செய்திகளை எவருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தவே மாட்டான். இது ஒரு வசனம். அடுத்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா, இல்லா மனிதலாம் ரசூலில், தனது தூதர்களில் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைவான செய்திகளை எல்லாம் தூதர்களுக்கு காட்டி கொடுப்பான்னு அர்த்தம். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, ஆலிமுல் கைபி, மறைவானவை அவன் அறியக்கூடியவன், தனது மறைவான செய்திகளை யாருக்கும் அவன் வெளிப்படுத்தவே மாட்டான், இல்லா மனிதலாம் ரசூலில், தான் பொருந்தி கொண்ட தூதரை தவிர. அது தூதருக்கு என்ன செய்வான்? மறைவான பல விஷயங்களை அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தி கொடுப்பான் அப்படிங்கிற இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நபிமார்களாக வந்தவங்களுக்கு மறைவானது எல்லாமே தெரியும், எதுக்கு பின்னா நடக்கிறது தெரியும், 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறது தெரியும், போன மாசம் நடந்தது உங்களுக்கு தெரியும், பார்க்காம என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும், 1000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குமோ உங்களுக்கு தெரியும். அது மறைவா இருக்கக்கூடிய எல்லாம் கையில மூடி வச்சுக்கிறேன் என்ன சொல்லிவிடுவாங்க, மனசுல மறைச்சு வச்சுக்கிற என்ன என்ன உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் மறைவானது. ஒருத்தர் உள்ளத்துல உள்ளதை கண்டுபிடிக்கிறது, மறைச்சு வச்சுக்கிறத கண்டுபிடிக்கிறது, சவத்துக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இறைத்தவர்களுக்கு தெரியும் என்று இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு சில பேர் சொல்வார்கள். தெரிவித்தவர்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு இந்த வசனம். அதாவது மறைவான விஷயத்தை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டால் பொருந்தி கொண்ட தூதர்களை தவிர. பொருந்தி கொண்ட தூதர்களுக்கு என்ன செய்வாங்க? மறைவானதை எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவான்னு விளங்குது. மறைவான ஞானம்ங்கிறது அல்லாவுக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கும் தெரியும் சொல்லி இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இவங்கள்ட்ட வாங்கிடுவார்கள். சில பேர் வாங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இப்போ வாங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை வந்து நீங்க முழுசா பார்க்கணும், ரெண்டு வசனத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுங்கிறது விளங்கிடும். மறைவானவர் தூதருக்கு சொல்லுவான், என்ன தூதர்களுக்கு மறைவானவர் சொல்லுவா, சொல்லி அவருக்கு ஒரு கண்காணிப்பாளரையும் ஏற்பாடு செய்வான். ஏற்பாடு செஞ்சு தனக்கு சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் மக்களுக்கு இவர் சொல்கிறாரா என்பதை அவர்கள் கண்காணிப்பார்கள் அப்படின்னு இந்த தொடர்ச்சி வருது. நாயகம் எப்படி வருதுன்னு கேட்டா, மறைவானவர் தூதருக்கு சொல்லுவான்,
தூதருக்கு சொல்ற மறைவானது அவர் என்ன செஞ்சாவனே, மக்களுக்கு சொல்லி ஆவனே, இதெல்லாம் கரெக்டா மக்களுக்கு சொல்றாராங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வேற மாணவர்களை ஏற்படுத்துறானா? தூதர்களுக்கு மறைவானதை சொல்லிக் கொடுத்து அந்த மறைவானதை மக்களுக்கு அவர் போதிக்கிறாரா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணுவேன் நல்லா சொல்றான். அப்ப இது எந்த மறைவானதை சொல்லுது? சொற்கோ இது நம்ம பார்க்கல. யேசுவுக்கு அல்லாஹ் வந்து காட்டி கொடுக்கிறானா, அவர் தனக்குள்ள வசிக்கிறேனாது உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. நரகத்தை பத்தி அல்லாஹ் அவருக்கு காட்டி கொடுக்கிறானா, அவர் தனக்குள்ள வசிக்கிறேனாது. அப்ப மறைவான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான்னு சொன்னா எந்த விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த மறைவான விஷயத்தான் சொல்லிக் கொடுக்குறான். அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன மறைவான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தானோ அந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் நமக்கும் சொல்லப்பட்டு விட்டது. நபிமார்களுக்கு சொன்னது நபிமார்களுக்காக இல்லை, விளங்கிடணும். நபிமார்கள் மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான். அவன் மறுமை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் நபிமார்களுக்கு. அந்த மறுமை இருக்குங்கிற அவர் மட்டும் தலை காட்சிட்டாரு, மறுமை இருக்குன்னு உங்களுக்கு சொன்னார். மறுமையில விசாரணை நடக்கும்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அது மறைவான விஷயம், யாரும் பார்க்கல, அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுக்குறான், நபி உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொர்க்கத்தில் இன்னொன்னு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் நபிமார்கள் சொல்லிக் கொடுத்தான். தனக்குள்ள மறைச்சு வச்சுட்டாரு அவரு, உங்களுக்கு இப்ப தெரியும். சொர்க்கத்துல என்னென்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. நரகத்துல எப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் இருக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தனக்குள்ள வச்சுக்கிட்டாங்களா இல்ல சொல்லி தந்து போயிட்டாங்க. அப்ப இது தீன் சம்பந்தப்பட்ட மறைவானதை அங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முழுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற கண்டுபிடிக்கிற மறைவு அல்ல இது. இதுல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, மக்களுக்கு தூது செய்தியை ஒழுங்காக சொல்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். மறைவான விஷயத்தை நம்ம நிறைய நம்புறோம். என்ன மறைவு? அல்லாவே மறைவு தான் நம்ம நம்புறோம். சொர்க்க மறைவான விஷயம் நம்புறோம், நரகம் மறைவான விஷயம் நம்புறோம், அவருடைய வாழ்க்கை மறைவான விஷயம் நம்புறோம், அவங்க கௌசரங்கிறது மறைவான விஷயம் அதை நம்புறோம், ஒரு இட போட்டு பார்க்கிற நன்மை தீமைகளை அது வந்து மறைவான விஷயம் அதை நம்புறோம். அப்ப இப்படி எவ்வளவோ மறைவான விஷயங்கள் இருக்கிறது நம்ம நம்புறோம். இந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து தூதர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப தூதர் வந்து எந்த ஒரு மறைவான விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த மறைவான விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுக்கு தான் அல்லாஹ் அவருக்கு சொல்லுவானே தவிர அவருக்கு மட்டும் பிரத்யேகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றது இல்லை. அப்ப இந்த வசனம் எதை சொல்லுது நல்லா வணங்கிக்கிறனே, இறை தூதர்களை அனுப்பப்பட்டவர்கள் வந்து எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்களை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான், அவர்களும் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். நமக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ இதை தாண்டி ஒரு தம்பி கூட தூதருக்கு தெரியாது. மறைவான விஷயங்கள் அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டானோ அதுல ஒன்னு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம விட்டதில்லை, என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு என்னவெல்லாம் தெரியுது அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். மறைவான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எது உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு தெரிகிறதோ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரிகிறதோ அது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து போயிட்டாங்க. இதுதான் இங்க மறைவான விஷயம் தவிர வேற எதுவும் சொல்லல. அதாவது பத்து வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கல. முழுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் ரசூலுல்லாஹி சொல்லித் தரல. சவத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் கண்டுபிடிக்க இயலாது. இன்னொருத்த மனசுல என்ன நினைக்கிறான் கண்டுபிடிக்க இயலாது. இப்படித்தான் இறை தூதர்கள் இருந்தாங்களே தவிர இந்த வசனத்தை நினைச்சாலும் பாதி எடுத்துக்கிடுவாங்க. தூதருக்கு மறைவான சொல்லிக் கொடுப்பான், எந்த மறைவான சொல்லிக் கொடுப்பான், அடுத்து என்ன வருது இன்னொருக்க வாசிக்கிறாங்க. ஆலிமுல் கைதி 72வது அத்தியாயத்தில் 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் மூணையும் சேர்த்து பார்க்கணும். அது எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஆலிமுல் கைதி அவன் மறைவானது அறியக்கூடியவன், அவன் அல்லாஹ் மறைவானது அறியக்கூடியவன். தொலா யுல்லிஹு அலா கைபிஹி அஹதா, தனது மறைவான விஷயத்தை எவருக்கும் சொல்லித்தர மாட்டான். அடுத்த பாயிண்ட், அடுத்து என்ன, இல்லா மனுத்தலா நிர்ரசூலி, தான் பொருந்திக் கொண்ட தூதருக்கு தவிர தூதருக்கு சொல்லிக் கொடுப்பான். தான் பொருந்திக் கொண்ட தூதருக்கு என்ன செய்வான், மறைவான சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான், அல்லாஹ் இன்னஹு மின் எதைஹி மின் ஹல்பிஹி ரசதா, அவருக்கு முன்னும் பின்னும் கண்காணிப்பாளர்கள் வந்து நடந்து கொண்டிருப்பார்கள். யாருக்கு முன்னாடி பின்னாடி, தூதருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்காணிப்பாளர்கள் இருப்பார்கள். எது கண்காணிப்பாளர் கேட்டாத்திரப்பிகள், இந்த தூதர்கள் தங்களுடைய தூது செய்தியை மக்களுக்கு சொன்னார்களா என்பதை அறிவிப்பதற்காக கண்காணிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மறைவான விஷயத்தை தூதர்கள் அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான, அதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம்.
மார்க்க சம்பந்தத்துல என்னென்ன மறைவான விஷயங்களை நம்ப வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ் ஒரு கண்டிப்பா சொல்லிக் கொடுத்தா நம்ம நம்பணும். அவங்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானோ அதையெல்லாம் அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க நம்பணும். அப்ப நபிகள் நாயகம் தனக்கு மறைவானது அல்ல 100 சொல்லிக் கொடுத்து 90 சொல்லிட்டு 10 மறைக்குவாங்களா ரசூலுல்லாஹ்? மறைவான விஷயங்கள் எல்லாம் 100 சொல்லிக் கொடுத்துதான்.